வணக்கம். தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய ஆனால் காலமெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த நடிகர் பி யு சின்னப்பா, அவரை பற்றி பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ரெண்டு பேர் கொண்ட வரிசை காலங்காலமாக இருக்குது. எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினிகாந்த் கமல்ஹாசன், விஜய் அஜித், இப்படி ஒரு வரிசை இருக்குது. இந்த வரிசைக்கு முதல் அடித்தளம் போட்டது யார் அப்படின்னா எம்கே தியாகராஜ பாகவதர், பி யு சின்னப்பா. இதில் முதன்மையானவர் பி யு சின்னப்பா அப்படின்னு சொல்லலாம். எம்கே தியாகராஜ பாகவதர் பொறுத்த வரைக்கும் பாட்டு மட்டும், ஆனால் பி யு சின்னப்பானா பாட்டு, நடிப்பு, இசை, சண்டை எல்லாமே முழுமையாக இருந்தவர். இவரை பற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எம்ஜிஆர்னா நடி பாட்டு சண்டைக்கு ஸ்பெஷல், எம்கே தியாகராஜ பாகவதர்னா பாட்டுக்கு ஸ்பெஷல், நடிகர்களும் சிவாஜி கணேசன்னா நடிப்புக்கு ஸ்பெஷல். இந்த மூணு சேர்ந்த ஒரு ஆள் அப்படின்னா அவர் தான் பி யு சின்னப்பா. பி யு சின்னப்பாவை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை உலகநாத பிள்ளை மகன் சின்னப்பா, ஒரு கலை குடும்பம். அவங்க அப்பா ஏற்கனவே நாடக நடிகர், அதனால் இவரும் நாடகத்தில் இயல்பாக 5 வயசில் நாடகத்தில் ஒட்டிக்கிட்டவர். முறையாக சொன்னால் எல்லா கலைகளும் கற்றுத்தேர்ந்தவர். சண்டையில் என்னென்ன கலைகள் இருக்கோ அதையெல்லாம் கற்றுத்தேர்ந்தவர். அதுலேயும் சண்டைகளை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மல்யுத்தத்திலேருந்து சிலம்பத்திலேருந்து சுருள்கத்தியிலேருந்து அத்தனை கலைகளும். சுருள்கத்திங்கிறது சாதாரணம் இல்லை, எல்லாரும் கற்றுக்க முடியாது. ஒரு 40 அடி நீளமுள்ள சுருள்கத்தி, கைப்பிடி இருக்கும். இந்த ரொம்ப ஜாக்கிரதையாக விளையாண்டா மட்டும்தான் விளையாடுறவங்களே தப்பிக்க முடியும். இல்லைன்னா எதிரியை தாக்குறதுக்கு பதிலாக யார் கையில் வச்சுருக்கானோ அவனை தாக்கும். இப்படி சுருள்கத்தியை தமிழ் சினிமாவில் கற்றுக்கிட்டவர் பி யு சின்னப்பா மட்டும்தான். அதே மாதிரி மல்யுத்தம், அதே மாதிரி சிலம்பம் முழுசாக கற்றுக்கிட்டவர். வெயிட் லிஃப்ட்னு சொல்லக்கூடிய பழு தூக்கக்கூடிய போட்டி இருக்கு இல்லையா, காரக்குடியில் போய் கற்றுருக்கிறாரு. கற்றுக்கிட்டப்போ அப்போ 150 எடை தான் தூக்குவாங்களாம், ஆனால் இவர் 190 கிலோ எடையை தூக்கி சாதனை பிடிச்சிருக்காரு. அதிலையும் முறையாக புதுக்கோட்டையில் ராமநாதன் ஆசாரி அப்படிங்கிறவற்றை முழுசாக எல்லா போர்க்கலைகளையும் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இவர் பேரில் போய் சண்டையில் போட்டிகளில் கலந்துக்கிறது இல்லை, இவர் நாடக நடிகரா மாறு வேஷத்திலே போய் கலந்துக்கிறது. கலந்துக்கிட்டு பரிசு வாங்க போகுதுனா இவரது புதுக்கோட்டை பி யு சின்னப்பா அப்படின்னு தெரியுமா? அந்த அளவுக்கு எந்த சண்டையிலையும் விடாமல் கலந்துக்கிட்டு பரிசு, முதல் பரிசு வாங்கக்கூடியவர். இவருடைய சண்டை பயிற்சிக்கு ஒரு பெரிய சான்று என்னென்னா, அதாவது உடம்பு முழுக்க பெரம்பு வலயத்தை மாட்டிக்கிட்டு, நினைக்கும் போதே நமக்கு பயமாக இருக்குது, உடம்பு முழுக்க பெரம்பு வளையத்தை மாட்டிக்கிட்டு ரெண்டு கையில் சிலம்ப கம்பு, அதில் வந்து தீப்பந்தத்தை கொளுத்தி அப்படி சண்டை போட்டிருக்காரு. அப்படி சண்டை போட்டு அன்னைக்கு புதுக்கோட்டை நீதிபதி கிட்ட முதல் பரிசு வாங்கியிருக்கார். அந்த அளவுக்கு சண்டையில் மிகப்பெரிய கெட்டிக்காரர். அதே மாதிரி அவருக்கு 500 வகையான கீர்த்தனைகள் தெரியும் அப்படிங்கிறார். பல பேருக்கிட்ட இசைக்கலையை முறையாக கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி நடிப்பு, இப்படி எல்லாத்துலேயும் பேர் போனவர் பி யு சின்னப்பா. அப்படிப்பட்டவர் முதல் முதலாக புதுக்கோட்டையில் மீனலோசனி சபா அப்படிங்கிற ஒரு நாடக சபா வந்து தங்குறாங்க. முதல் முதலாக அங்கே தான் ஒரு சின்ன வேடத்தில் மாதம் 15 ரூபா சம்பளத்துக்கு சேர்றார். சேர்ந்தா இவருடைய அங்கே அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப இந்த கம்பெனி திருச்சிக்கு முகாம் போட போகிறாங்க. திருச்சி முகாமிலையும் இந்த 15 ரூபா சம்பளத்துக்கு தான் இருக்கார். இவருடைய கேரியர் எப்படி உயருது அப்படின்னா, திறமை எப்படியோ அதுக்கு ஏற்றது மாதிரி அவருடைய உயர்வும் வருது. திருச்சியில் நாடகத்துக்கான ஒத்திகை நடக்குது. அதில் நாரதர் வேஷம் போடுறவங்க இருக்கு, நாடக வாத்தியார் பாத்திரத்தை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு பாட்டும் வரல, நடிப்பும் வரல. இவர் பொறுத்து இந்த சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பி யு சின்னப்பா அந்த பாட்டை சத்தம் போட்டு கடகடன்னு பாட ஆரம்பிச்சிடுறாரு. பாட ஆரம்பித்தா இந்த கம்பெனி மீனலோசினி கம்பெனி முதலாளி மேலே மாடியில் உட்காந்துருக்காரு. யார் அவன் பாடினவன் அவனை வர சொல்கிறா அப்படிங்கிறார். இப்போ சின்னப்பாவுக்கு பயம் என்னென்னா, நம்ம சின்ன ஆள் தேவையில்லாமல் பாடிட்டோம்ல, இருக்கு முதலாளி நம்மளை இன்றைக்கி அடிக்கத்தான் போகிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே போயிருக்காரு. இவர் சின்ன பையன், அங்கே போனவனே யார் அது பாடினது, நான் தான், இந்த மாணி அந்த பாட்டை பாடுற அப்படின்னு இருக்கார். எப்படியும் அறி உடுதி நினச்சிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் பாடியிருக்கார். சரி, நீ ரொம்ப நல்லா பாடுற, நீயே இந்த நடிப்பை நடி, உனக்கு இன்னையிலேருந்து மாதம் 75 ரூபா சம்பளம் அப்படின்னு இருக்கார். இப்போ கேட்க வேண்டியது இல்லை இல்லையா, அன்னையிலேருந்து பிரபலம் ஆகிட்டார் பி யு சின்னப்பா. அதுக்கடுத்து மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி, அந்த பாய்ஸ் கம்பெனியில் இருக்கும்போது தான் இவருக்கான கேரியர் உயர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ இந்த நேரத்தில் அவர் கூட இருந்தது யார் அப்படின்னா, நடிகர் மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணி, இவங்க ரெண்டு பேரும் இணைபிரியாத நண்பர்கள். அந்த நேரத்தில் இவருக்கு மகரக்கட்டு வருது. மகரக்கட்டுனா அந்த 15 பருவத்திலேருந்து ஒரு ஆணை மாறுறப்ப முழுமையாக மலர்ச்சியடைகிறப்ப தொண்டையில் பிரச்சனை வரும். இந்த மகரக்கட்டு வந்தால் எவ்வளோ பெரிய நடிகருக்கு மரியாதை குறைஞ்சி போயிடும்.
அந்த நேரத்தில் நம்ம மரியாதை குறையக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் இருந்து பாட்டி இறந்து போச்சுன்னு ஒரு லெட்டர் போட வச்சு, போட்டது யார் அப்படின்னா எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணி போட வச்சு, இவர் பட்டி அவர் பட்டியை வேறு வகையில் மாற்றிக்கிட்டு போயிட்டு, அப்படி போயிட்டு புதுக்கோட்டைக்கு வந்து முழுக்க முழுக்க தண்ணீரில் நின்று கத்தி 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 சாதகம் பண்ணி மகரக்கட்டு உடைச்சி மறுபடியும் பாய்ஸ் கமெண்டில் வந்து சேர்றாரு. சேர்ந்தா இவருக்கு முதல் இது என்னென்னா, சவுக்கடி சந்திரகாந்தா அப்படிங்கிற நாடகம். ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனிக்கும் பேர் எடுத்து கொடுத்தது, பிவி சின்னப்பாவுக்கும் பேர் எடுத்து கொடுத்தது. இதில் வந்து சுன்னூர் இளவரசனை வந்து அவர் அதகளம் பண்ணுவாராம். அது கூட போலி மடாதிபதியாக அவருடைய குருநாதர் காளி என்றத்தில் வந்து அவர் பண்ணுற சேட்டை இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அந்த அளவுக்கு நாடகத்தில் பிரபலமாகிறார். நாடகத்தில் பிரபலமானவர், சினிமாவில் முதல் முதலாக முழுசாக குழி கட்டி பிறந்தவர் யார் அப்படின்னா பிவி சின்னப்பா தான். எம்கே தியாகராஜபாகர் அப்படின்னா நடிப்பு மட்டும், பாட்டு மட்டும். ஆனால் பியு சின்னப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாட்டு சண்டை நடிப்பு எல்லாத்துலேயும் தேர்ந்தவர். இவருக்கு இன்னும் சொல்லப்போனால் வித்தியாசமான படங்கள் பண்ணது முதல் முதலாக பியு சின்னப்பா தான். முதல் ரெட்டை வேடம் நடித்தது பியு சின்னப்பா, அதுலேயும் பரிச்சார்த்த முயற்சி தான். அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலை. அப்போ தமிழ் சினிமா அப்போ தான் தத்தி தவழுது. அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவை வேகமாக கடகடன் ஓட வச்ச பெருமை பியு சின்னப்பாவை சேரும். இந்த உத்தமபுத்திரன் படத்தில் ரெண்டு வேடம் அவர் ஒருத்தரே நடிச்சிருப்பார். இதில் அவர் வந்து அண்ணன் தம்பியாக ரெண்டு பேர் வந்து கை குலுக்கிறப்ப மக்கள்லாம் வாயை பிளந்து ஆன்னு பார்த்துருக்காங்க அந்த காலத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு வித்தியாசம் காட்டியிருக்கார். ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஹீரோ, இன்னொருத்தர் ஆன்டி ஹீரோ. இந்த ரெண்டு பேருக்கு வித்தியாசத்தை அழகாக காட்டி நடுப்புல நடிப்புல பிச்சு வாங்கியிருப்பார் பி சின்னப்பா அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி முதல் பத்து வேடம் நடித்தவர் அவர் தான். ஆரியமாலா அப்படிங்கிற படம் பத்து வேடத்தில் நடிச்சிருப்பார், பத்து வேஷம் வித்தியாசம் பண்ணியிருப்பார். அதில் ஒரு பெரியவராக வர்ற வேஷத்தில் அதகலம் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஜெகதல பிரதாபன் அப்படிங்கிற படம், இந்த படம் தான் பாட்டும் நானே பாவம் நானேன்னு திருவிளையாடலில் ஒரு காட்சி பாட்டு வருது இல்லையா, இதுக்கு முன்னோடி அமைஞ்சது அந்த ஜெகதல பிரதாபன் படத்தில் வரக்கூடிய அந்த காட்சி டிட்டோவாக இருக்கும். அதில் அஞ்சு பேராக நடிச்சிருப்பார் பி சின்னப்பா. ஒருத்தர் வயலின் வாசிக்கிறவர், ஒருத்தர் மிருதங்க வாசிக்கிறவர், ஒருத்தர் ஜதி, ஒருத்தர் பாடுறவர், இன்னொருத்தர் வந்து கஞ்சிரா வாசிக்கிறவர். இந்த அஞ்சு பேருக்குமான பாத்திரத்தை இவருக்கு இசை தெரியும்ல, அதனால முழுசா உள்வாங்கி பண்ணியிருப்பார். இந்த கஞ்சிரா வாசிக்கிறவர் இடையில அந்த தண்ணியை தொட்டு கஞ்சிராவோட டெம்பரை குறைக்கிறது. அதே மாதிரி வயலின் வாசிக்கிறவர் அடுத்தவங்க வாசிக்கிறப்ப எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அந்த வயலினுடைய அந்த வில் இருக்கு இல்லையா, வில்லில் மெழுகு எடுத்து பூசிட்டு வாசிக்கிறது. இப்படி ஒன்னொன்னையும் ரொம்ப பார்த்து பார்த்து அழகா அவ்வளவு நேர்த்தியா பண்ணியிருப்பார். அதே மாதிரி அவருடைய பாட்டுல நடிப்புக்கு சாட்சியா சொல்லணும், விண்ணில் பறந்து செல்லும் வெண்புறாவே அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும், இதுக்குள்ள ரெண்டு செகண்ட்ல காதல் இயக்கத்தை அவ்வளவு அழகா காட்டியிருப்பார் பி சின்னப்பா. இப்படி பார்த்தீங்கன்னா அவர் நடித்த எல்லா படங்களுமே ஹிட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து எல்லாருக்கும் என்ன சொல்ல போனா, நடிகர்களும் சிவாஜி கணேசனுக்கும் அவர் தான் இன்ஸ்பிரேஷன், மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அவர் நடிப்புல வந்து ஈர்க்கப்பட்டு சிறந்த நடிகர் ஆயிட்டார் நடிகர்களும் சிவாஜி கணேசன். அவருடைய சண்டை காட்சிகளால் ஈர்க்கப்பட்டு சிறந்த சண்டை காட்சிக்கான நடிகராக மாறினார் மக்கள் தலகம் எம்ஜிஆர். இவரை பொறுத்த வரைக்கும் பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நடிக்கிறது மட்டும் இல்லை, வெள்ளையர்களை எதிர்த்த முதல் கதாநாயகன் அப்படின்னா பி சின்னப்பா அப்படின்னு தான் சொல்லணும். 1942 ரெண்டாம் உலக போர் நடக்குது. அந்த நேரத்தில் வெள்ளக்காரங்க ஒரு அறிக்கை விடுறாங்க, நிதி தர நிதி எதை யுத்த நிதி திரட்டி கொடுங்க அப்படின்னு. எம் கே தியாகராஜ பாகவதர் ஒரு கச்சேரி நடத்தி நிதியை திரட்டி கொடுக்குறாரு. ஆனால் பி சின்னப்பா நான் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறப்ப, நீ 250-300 வருஷமாக எங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்க, உனக்காக நிதி திரட்டி நான் கொடுக்க முடியாது, போயா அப்படின்றாரு. இதை மனசில் வச்சு அன்னைக்கு இருந்த வெள்ளக்கார கவர்மெண்ட்டு இவர் மேலே ஒரு கேஸை போட்டாங்க. என்னென்னா பொய்யான வழக்கு, இவர் வந்து மது போதையில் இருந்தார் அப்படின்னு. அவர் அதை பற்றி கவலைப்படல, போய் நாலு நாள் இருந்துட்டு அதுக்கு பிறகு 200 ஃபைன் கட்டிட்டு வந்திருக்காரு. வந்து வெளியில் என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, நீ உள்ள அடைச்சாலும் அட, ஆனால் உனக்காக நான் நிதி வசூல் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவில் ரொம்ப காத்திரத்தோடு இருந்தவர் பி சின்னப்பா. அதை பார்த்தா இந்தோனேஷன் பத்திரிகை வந்து இதுக்காக ஒரு கட்டுரை எழுதுது, வளைந்தாடும் வஞ்சிக்கொடி ஆசாரி யார், எம் கே தியாகராஜ பாகவதர், வளையாத கருந்தேக்கு சின்னப்பா அப்படின்னு எழுதுது. ஏன் அவரை கருந்தேக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரஜினிகாந்தன் தான் தமிழ் சினிமாவில் முதல் கருப்பு ஹீரோன்னு சொல்கிறோம். அது இல்லைங்க, முதல் சினிமாவுடைய சினிமா இலக்கணத்துக்கான எல்லாத்தையும் உடைச்சு தூக்கி எறிஞ்ச பி சின்னப்பா தான் குட்டையாக கருப்பாக குண்டாக இருந்த தமிழ் சினிமாவில் வெற்றி கொடி நாட்டு தான் முதல் கதாநாயகன்.
அதனால தான் இன்னொரு பத்திரிகை அவருக்கு கொடுக்குது, எங்களுடைய முதல் மதிப்பெண் அழகான சிவப்பான உயரமான எம் கே தியாகராஜ பாகவதருக்கு, இரண்டாவது மதிப்பெண் குட்டையான கருப்பான குண்டான சின்னப்பாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புல இயற்கை ரீதியாக நீங்கள் வேறு மாதிரியான வேறுபாடுகள் இருந்தாலும் மொத்தமாக தமிழ் சினிமாவை கட்டி போட்ட பெருமை பி சின்னப்பாவுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, பல தான தர்மங்கள் பண்ணியிருக்காரு அவர். தன்னுடைய தனக்கு புகழ் உண்டாகணும்னு ஒருபோதும் நினச்சது கிடையாது, யாரும் நம்மளை வந்து போற்றணும் அப்படின்னு நினச்சது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு முறை மாடர்ன் தியேட்டர்ஸில் ஒரு படப்பிடிப்பை முடிச்சுட்டு ரயிலில் வர்றார். வர்றப்போ அவருடைய ரசிகர் ஒரு ஆள் பார்த்துட்டு, சார் நீங்கள் சின்னப்பா தானே அப்படிங்க. இவர் இல்லைங்கிறார். இல்லை இல்லை நீங்கள் சின்னப்பா தான் அப்படிங்கிறார். இல்லை அப்படிங்கிறார். இல்லை நீங்கள் சின்னப்பா தான். ஆமாம் ஏப்பா அதுக்கு என்ன அப்படிங்கிறார். இல்லை ஏன் மறுக்கிறீங்க, யோ நடிக்கிறது என் வேலை, உனக்கு வேறு வேலை இருக்குல்ல அதை பாரு, நடித்த தேட்டரில் போய் படத்தை பாரியா போயா அப்படின்ட்டு வந்துட்டு மனைவியிட சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. இது என்ன ஒரு பொழப்பா, நடிக்கிறேன் நம்ம காசுக்காக நடிக்கிறேன், ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மனைவி கிட்டே புலம்பிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் மனைவி யார் அப்படின்னா, இவர் ஆரியமாலா படம் நடிக்கிறப்ப அதில் ஒரு கதாநாயகியை வந்த சகுந்தலா தான் பின்னாடி மனைவி ஆனாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதர். அது மட்டும் இல்லை, யாருக்கும் பயப்படாதவர். ஏன் அப்படின்னா, அவரை பார்த்தாலே எல்லோரும் பயப்படுவாங்களாம். எல்லாருக்குமான ரிங் மாஸ்டராக இருந்த மாடர்ன் தியேட்டர் சுந்தரத்தையே ஒரு முறை அடிக்க ஓடியிருக்காரு. அவர் பார்த்துட்டு நாளை விடு சாமி அப்படிங்கிற அளவுக்கு அடிக்க ஓடியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், தான் மேலே தவறு அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு பி சின்னப்பா ஒருபோதும் தயங்கினதில்லை. ஒரு படப்பிடிப்பில் இவர் ஏதோ நடந்து மாற்றி நடந்துட்டாரு. நடந்த உடனே கோவச்சிக்கிட்டு பானுமதி கிளம்பி போயிட்டாங்க. அப்போ கேள்விப்பட்டவர் உடனே இவர் கார் எடுத்துகிட்டு பானுமதி வீட்டுக்கே போயிட்டார். நான் என் மேலே ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டாமா, அதுக்காக படப்பிடித்தை ரத்து பண்ணலாமா, எதுவாக இருந்தாலும் நான் சரி பண்ணிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அழைச்சிக்கிட்டு வந்த பெருமையும் பி சின்னப்பா சாரும். அதே மாதிரிக்கு பல பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அன்னைக்கு இருந்தவங்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பான படங்களில் புரட்சி கருத்தை சொன்ன முதல் கதாநாயகன் அப்படின்னா பி சின்னப்பா தான். இப்படிப்பட்ட மனுஷன், புதுக்கோட்டை ராஜாவே இவருக்கு ஒரு அளவுக்கு மேலே சொத்து வாங்க தடை போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சொத்து வாங்கி குமிச்சவர், அப்படிப்பட்ட மனிதர், புகழுடைய உச்சியில் இருக்கும்போது 35 வயசில் இறந்து போயிட்டார். இந்த 35 வயசில் இறந்தது அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அவர் அடக்கம் பண்ணது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த இடத்துல அடக்கம் பண்ணாங்க. பின்னாடி அது சின்னப்பா நகர் அப்படிங்கிற மாற்றி பிளாட்டாக போட்டு வீடுகளாயிருச்சு. அவருக்கு இப்போ சமாதி மட்டும் வீடுகள்லாம் ஒரே ஒரு 3 செண்ட் 4 செண்ட் இருந்துச்சு. அதையும் யாரோ விற்றுட்டு இன்னைக்கு சந்துக்குள்ளே 2 அடி சந்துக்குள்ளே போனால் மட்டும்தான் பி சின்னப்பாவுடைய சமாதியை பார்க்கலாம். அந்த அளவுக்கு நெருக்கடிக்கில் இருக்குது அவருடைய அந்த சமாதி. ஆனால் அரசாங்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பி சின்னப்பா பூங்கான்னு ஒரு பூங்கா வச்சுருக்காங்க, அது பேரளவுக்கு இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதர், தமிழ் சினிமாவை முதல் முதலாக கட்டி போட்டவர், தமிழ் சினிமா பாதையை காமிச்ச ஒரு நடிகருக்கு அரசாங்கமோ அல்லது பொதுமக்களோ அல்லது தமிழ் சினிமா காரங்களோ எந்த வகையான அவரை கொண்டாடலை அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம் தான். அந்த வகையில் பி சின்னப்பாவை கொண்டாடுறது அப்படிங்கிறது முழுமையான தமிழ் சினிமாவை கொண்டாடுவது. அந்த வகையில் புறக்கணிக்காமல் பி சின்னப்பாவை கொண்டாட வேண்டும். அதுதான் தமிழ் சினிமாவுக்கு நாம் எல்லோரும் செய்யக்கூடிய கைவாறு. அந்த வகையில் பி சின்னப்பாவை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.